ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து வேலை வைப்ப இப்போ வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு தகுதி வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டுவெல்த்து டிப்ளமோ டிகிரின்னு எது முடிஞ்சாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஊராட்சி செயலருங்கிற கேட்டகரி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு அப் டு சாலரி வந்து இருக்கும் ஸோ இதுக்கு எந்த விதமான தேர்வுமே கிடையாது எந்த விதமான கட்டணமும் கிடையாது பியூர்லி பார்த்தீங்கன்னா பர்மன்ட் கவர்மெண்ட் ஜாப் நேரடி பணி நியமனம் தான் பண்ணுறாங்க இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த அஃபீஷியலான கேரியர் சைட்டு சோ இதுல தான் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த லிங்க்கில் நீங்க வந்ததே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு தாலுகா வரையும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் ஸோ ஒரு ஒரு தாலுக்காவுக்கும் தாலுகாக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி நோட்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க எந்த தாலுக்காக்கு நீங்கள் அப்ளை பண்றீங்களோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க் வந்து நான் கீழ கொடுக்குறேன் ஸோ அதில் போய் நீங்க கிளிக் பண்ணி இதுக்கு வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுல வந்து ஒரு தாலுகாக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் நான் சொல்றேன் ஸோ அதே மாதிரி தான் மீது இருக்கிற தாலுகாக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷனு உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிராம ஊராட்சி செயலருங்கிற கேட்டகரி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நேரடி பணி நியமனம் தான் பண்ணுறாங்க சோ உங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் உங்களுக்கு ரெக்கமெண்டே பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் குறைந்தபட்சம் வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து கம்ப்யூட்டாக இருக்கணும் அதிகபட்சமாக வந்து பொதுப்பிரிவு இருந்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் அதே வந்து உங்களுக்கு வந்து பாருங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இந்த கேட்டகிரிலாம் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ உங்களுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து பாருங்கள் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு ஸோ உங்களோட செல்ஃபோட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் பாருங்க இதுலேயே கொடுத்துருக்காங்க கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் இது எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸ் பிளஸ் சைனோட வந்து அந்த அப்ளிகேஷன் பேக் சீடையே நீங்கள் வந்து இணைச்சு ஸோ நீங்கள் வந்து தபால் மூலமாக சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் நேர்லையும் கொடுக்கலாம் ஸோ அதுக்கான அட்ரஸும் பாருங்க ஸ்கிரீனில் திட்ட அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஊராட்சியின் தனி அலுவலர் இல்லைன்னா வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் வந்து நீங்கள் நேரில் நான் வந்து பதிவஞ்சிர மூலம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி பதினேழு தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிருங்க ஸோ உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பாருங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு வந்து சேல்ரி இருக்கும் ஸோ உங்களுக்கான நேர்முக தேர்வுக்கான டேட்டு டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேர்காணல் கடிதம் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்க நிபந்தனைகள்லாம் வந்து கரெக்டாக வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படி இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இதே மாதிரி வந்து ஒரு ஒரு தாலுகா அவங்களுக்கு வந்து இந்த அறிவிப்பு வந்து வந்துட்டு தான் இருக்கு ஸோ அந்தந்த தாலுக்கா வரும்போது கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க இந்த ஊராட்சியில் உள்ள வசிப்புள்ளாக இருக்கிறதும் அது வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இது கோயம்புத்தூர் டிஸ்டிக்லேருந்து வந்திருக்கனால வந்து ஸோ அந்தந்த தாலுக்கா வரையும் அவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து தாலுக்கா வரையும் அந்த வேகன்சி வந்து வருது வரும்போது நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ மோஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்